ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னார்கட்டை நேஷ்னல் பார்க். இங்கே வந்து கரடி புலி சிங்கம் பக்கத்துலேயே, நம்ம கையற்ற தூரத்துலேயும் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த பன்னார்கட்டை நேஷ்னல் பார்க்கில் வந்து ஒன் டே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பிளேஸ் இருக்குது. பாருங்கள், நீங்கள் இப்போ வந்து பெங்களூர்லேருந்து சிலிக் போர்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸு எல்லாமே இருக்குது. எல்லா வசதி பைக்கில் நல்லா பைக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா பன்னார்கட்டை நேஷ்னல் பார்க் அங்கே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளே வந்து கூட்டின்னு போய் விடும். மேப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சேர்ந்துட்டு அங்கே வெளியே பார்க்கும்போது நிறைய பொருள்லாம் இருக்கும். இந்த குட்டிஸ் லவ்வர்ஸ் கீ செயின் பொம்மை இது எல்லாமே இருக்குது. சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு குட்டிஸ் லவ்வர்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா பொருளுமே இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அது பார்த்துட்டு நம்ம பன்னார்கட்டையில் வந்து ஃபஸ்ட்டு டிக்கெட் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள என்ட்ரன்ஸ் பெரிய வந்து ஒட்டவை சிங்கி. வாங்க பார்க்கலாம் நம்ம கூட சேர்ந்து. நீங்கள் இந்த ஒட்டவை சிங்கி எப்படி இருக்குது? நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பன்னார்கட்டாக்க வந்திருக்கோம். வாங்க வா. இப்போ பார்க்குறத வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து வரி குதிரை. இங்கே பாருங்க, ஒரு ரெண்டு மூணு வரி குதிரை இருக்குது, நம்ம தூரமாக இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு ரெண்டு ஒட்டவை செவிங்க இருக்குது. இங்கே ஒரு ஒட்டக செவிங்கி, அங்கே லாஸ்ட்டில் அதோடய வீடை பார்த்தீங்களா, அதுக்குன்னு ஒரு வீடு, அதுக்குன்னு ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லவ்வர்ஸ் இது மாதிரியும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு இது ஒரு ஆடு மாதிரி தான் இருக்குது. இது ஒரு மான், நம்மளுக்கு கமன் பேர் தெரியல, நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அது இல்லாமல் இங்கே மான் நம்ம கண்குட்டி மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த மான் வந்து படுத்துட்டு இருக்கு இந்த வெயில் டைமில். வந்து நீங்களும் இது மாதிரி வந்து பார்க்கணுன்னா நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் வந்து பாருங்கள். இது வந்து நேஷ்னல் பார்க் ஜூ, சரிங்களா? இதில் வேறு சஃபாரி இருக்குது, பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது, நிறைய பிளேஸ் போட்டிங்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சஃபாரி வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜூ பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம அதை பார்த்துட்டு எங்கள் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுவும் நீங்களும் போய் சுற்றி பார்க்கலாம். இதுதான் அந்த மேப், பன்னார்கட்டை நேஷ்னல் பார்க் எங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு இதோட மேப்பு. இது தான் அங்கே இருக்கும். சிங்கம், புலி, கரடி, யானை எல்லாமே கண்டது போன்று எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஃபேமிலி வந்து பர்த்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நீங்கள் அது மாதிரி இங்கே பர்மிஷன் வாங்கிட்டு செலிப்ரேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணும்போது இங்கே ரெண்டா பக்கம் அப்படியே பசுமையான ஒரு நேச்சுரல் பிளேஸ் பியார். அடுத்து நம்ம வந்து கரடி, சிங்கம் இது மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் தான் இப்போ வந்து நம்ம கரடி டைகர்லாம் இப்போ நம்ம பார்க்குறோமா? வாங்க வாங்க, நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம். நம்ம கையற்ற தூரத்துலேயே இந்த டைகரும் கரடியும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிளேஸ் குரங்கு, இந்த வித்தியாசமான ஒரு குரங்கு, இது பேர்லாம் நம்மளுக்கு தெரியல, பட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு தான் இருக்குது, ஒரு குரங்கு தான் பார்க்க போகிறோம். எல்லாமே கம்மி கம்மியாக தான் இருக்குது. ஹனுமான் லங்கூர், சரிங்களா? கொஞ்சம் அதிகமாக வச்சால் நல்லா இருக்கும். இங்கே வந்து இந்த சாட்டர்டே சண்டேல வந்தால் நல்லா சுற்றி பார்க்கலாம். பாவம் ரெண்டே நம்ம வீடியோ எடுக்கிறான்ட்டு நம்மளை பார்த்துட்டே இருக்குது. இதோடய பேர் பாருங்க, லங்கூர், அந்த ஒரு குரங்கு. அடுத்து டைகர். டைகர் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது, பார்த்தீங்களா? அங்கே வந்து அப்படியே படுத்துட்டுருக்கோம், ஜூம் பண்ணுறோம் பாருங்களா. ஒரே டைகர் தான் இருக்குது, அது படுத்துட்டு இருக்கு. அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து இதுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்டானது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கையற்ற தூரத்தில் நம்ம புலி இருக்குது. வாவ், டைகர் பார்த்தீங்களா, எவ்வளோ டேஞ்சரான ஒரு அனிமல். நம்ம பக்கத்தில் தான் இருக்குது, கையை வச்சா கட் பண்ணிடும். அதனால் நம்மளுக்கு வந்து இந்த கேட் வேலியெல்லாம் போட்டிருக்காங்க, சேஃப் தான், எதுவும் ப்ராப்ளம் இல்லை. நெக்ஸ்ட்டு கரடி, ஒரு ரெண்டு மூணு கரடி இருக்குது. கரடி வந்து இங்கே வந்து ஒரு நம்ம வந்து பார்க்குறாங்கன்ட்டு அது ஒரு டான்ஸ் போடுற மாதிரி எகிரிட்டே இருந்துச்சு. இங்கே ஒரு கரடி இருக்குது, கூண்டுக்குள்ள ஒரு கரடி இருக்குது. இது கரடி, இங்கே ஒரு கரடி வந்து நீங்களே போயிட்டே இருக்குது. கரடி வந்து கூண்டில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே ஒரு கரடி இருக்குங்களா, தூரமாக ஒரு கரடி இருக்குது. அடுத்து ஒரு கரடி வந்து அதோட பெட்டுக்கு அடியில் பற்றியா ஒரு கரடி பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் போடுது. நம்ம வீடியோ எடுக்கிறோம்னு தெரியும், டான்ஸ் போடுது, அந்த கரடிலாம் போடுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இருக்குது. நம்ம கண்ணுக்கு தூரத்துலேயே பக்கத்துலேயே ஒரு ஜூ பார்த்தீங்கன்னா. பெங்களூர் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு சொன்னாங்கன்னா இந்த பார்க்கு தான். இது வந்து பன்னார்கட்டை நேஷ்னல் பார்க். நம்ம பெங்களூர்லேயே மிகப்பெரிய பார்க், பல ஏக்கராக கொண்ட மிகப்பெரிய பார்க். இந்த நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த வான்கோழின்னு சொல்லுவாங்கள்ல, வான்கோழி மாதிரி இந்த நெருப்பு கோழி. இது கன்ஃபார்மாக பேர்லாம் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் திட்டாதீங்க, பேர் தெரியலன்ட்டு எனக்கு தெரியல, மறந்துடுச்சு. நீங்கள் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி டைமில் அங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம பார்க்க கோழி மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து ஈமோ கோழி. அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க கோழி பாருங்கள், இந்த ஹைனாலாம் பார்க்குறோங்கள. நம்ம இவ்வளோ பேர் ஈமோ கோழி, இங்கே ஒரு ஒன்று இருக்கா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அங்கே வந்து அது இல்லாமல் நிறைய அதுக்கு முன்னாடி நாலஞ்சு இருக்குது, பாருங்கள், பார்த்தா தெரியுதுங்களா. நம்மளோட இது மாதிரி எல்லாத்தையும் பார்க்குறீங்களா, அதுக்கு ஒரு போஸ்ட் இதெல்லாம் இங்கே முட்டெல்லாம் வைக்கலாம்னு பார்க்குறீங்களா. ஒரு டைலாக் இருக்குல்ல, அந்த டைலாக் கூட எல்லாமே இருக்குது. நம்ம அர்ஜெண்டாக தெரியல, டைலாக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு நாலு இருக்குது நெருப்பு கோழி. அடுத்து நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு
தெரியல நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா ஐநா, வாவ் என்னென்னா டேஞ்சரான அனிமல்ஸாக இங்கே தான் இருக்குது. நரி, ஐநா இதெல்லாம் பார்க்கணும், நம்மளெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும். ஆனால் வந்து இதில் எங்கே இருக்குது அப்படின்ட்டு தெரியல. பட் வீடியோவில் நம்ம வீடியோவில் தெரியலனா வந்து மன்னிச்சிக்காங்க. தெரியுதுங்களா, அங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்களா, அவங்க பக்கத்துலேயே நிற்கிது பாருங்களேன், ஒரு நாய் மாதிரி ரெண்டு. வாவ் நரி ஊன்னு ஊழகிடும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப தூரமாக இருக்குது, கேமராவில் தெரியலனா வந்து மன்னிச்சிக்காங்க. நீங்கள் வந்து இது மாதிரி நேரில் வந்து பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம், நேரில் பார்க்கமே இந்த நம்ம இந்த கண்ணை இதெல்லாம் வந்தீங்கன்னா ஜூம்லாம் பார்ப்போங்களா, அதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஐநா, நம்ம விஜய் படத்தில் ஒரு படத்தில் வந்து ஐநா இருக்குல்ல, அதே மாதிரி ஐநா தான் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். அது வந்து அங்கே தூரமாக வந்து படுத்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா, அந்த லாஸ்ட்டில் அந்த ரூமில் இருக்கு வீரு பாருங்கள். நம்மளுக்கு ஒழுங்காக தெரியல, இப்போ ஜூம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அங்கே படுத்துட்டு இருக்கு. ஒன்றே ஒன்று இருந்துச்சுங்களா, இரு வருங்க பாருங்கள். அங்கே ஓடிட்டுருக்கு பாருங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து போட்டிங், நீங்கள் இங்கே வரலாம். அந்த படகு சவாரின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி லவ்வர்ஸ் எல்லாரோட போட்டிங் சவாரி பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாமா. இப்போ வந்து இந்த போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்கல்ல, இவங்களாம் சேஃபாக இருக்கிறதுக்கு எல்லா ஜாக்கெட்டும் இருக்குது, சேஃப் ஜாக்கெட்டு. நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க, அவங்களும் ஒருத்தர் வந்து நம்ம கூடயே வருவாங்க, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்மளுக்கு. இங்கே வந்து இந்த போட்டிங் ஹெல்ப் எதனா ப்ராப்ளம் ஆயிடுச்சுனா அவங்களுக்கு கால் பண்ணலாம். இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ், இங்கே அந்த தண்ணியில் கூட போய் நீங்கள் நிலையலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி லவ்வர்ஸோடு. நாம் போனது ஒரு சோலோவாக போனதால் நம்மளுக்கு அது மாதிரி எதுவும் ஃபீல் இல்லை. பட் நம்ம சோலோவாக போனதால் ஒரு நல்லதாக போச்சு, நல்லா போயிட்டு நல்லா வீடியோ எடுத்துகிட்டு கவர் பண்ணிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு ஆஃப் டே ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட், ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எல்லாம் வருவோம். இங்கே வந்து அந்த போட்டிங் போகும்போது நல்ல ஒரு பிளேஸ், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்க நீரேனை பார்த்துருக்கீங்களா, நம்ம பக்கத்துலேயே எவ்வளோ அழகாக ஒரு நீரேனை. அதோட வீடு பார்த்தீங்களா, அதோடய கெஸ்ட் ஹவுஸ் எவ்வளோ அழகாகவும் இருக்குது. அங்கே எங்கடா காணோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் அவளோட முன்னாடி போய் பார்த்தேங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா ரெண்டும் எவ்வளோ இந்த வெயில் அடிக்கிற டைமில் எவ்வளோ அழகாக எவ்வளோ அழகாக இருக்குங்க நீரேனை, மிகப்பெரிய ஒரு நீரேனை. நமக்கு முன்னாடியே பார்க்க ஃபஸ்ட் டைம் நாம் இது வந்து ஜூலன்னு நினைக்கிறது இல்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். அடுத்து மான், இந்த ஜூவில் வந்து அதிகமாக இருக்கிறதே மான் தான், பல வகையான மான்கள் எல்லாமே இருக்குது. இந்த வகையான மான்கள்லாம் நம்மளுக்கு தெரியல, புள்ளி மான், கொம்பு மான், அது மாதிரி நிறையா மான் இருக்குது, பேர்லாம் தெரியல. தெரிஞ்சால் மானோட நேம்லாம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே இருக்கிறது புள்ளி மான் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக புள்ளி மான் இருக்குது. இங்கே அதுலேயும் இங்கே ஃபேமஸான ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த பனர்கட்டா ஜூவில் வந்து யானை தான். அங்கே ஒரு ஜூ என்ன பண்ணுது பார்த்தீங்களா, ரொமான்ஸ் பண்ணுது. பார்த்துட்டோம் நாமளும் வீடியோவும் கவர் பண்ணிட்டோம் சரி. அதுக்கப்புறம் அதை வந்து ரொமான்ஸ் பண்ணதை விட்டுருச்சு. அப்புறம் நம்ம பக்கத்தில் போகிறோம். இங்கே குட்டீஸ்லாம் நிறையா பேர் இருப்பாங்க, ஏன்னா இங்கே குட்டீஸ்க்கு வந்து கம்மி ரேட்டு. இங்கே பார்க்குறா எத்தனை வகையான யானைகள் இங்கே வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்களா ஒரு மூணு யானை, நாலு யானை இருக்குது இங்கே. இங்கே பார்க்குறேங்க இந்த நாலு யானையான குட்டி யானை மாதிரி தான் இருக்குது. நாய் இங்கே பார்த்திங்களா ஒருத்துக்கு தந்தம் இருக்குது, அது ஒரு ஆண் யானை, மீ இதெல்லாம் பெண் யானை, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. பட் குட்டி யானை மாதிரி தான் இருக்குது. அது பண்ணுற சேட்டையை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுதுன்னு மட்டும். இங்கே பார்த்திங்களா இது ரெண்டும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்ன, இங்கே பாரு ரெண்டும் சண்டை போடுது, திருப்பி ரெண்டும் கொஞ்சம். இங்கே பார்த்திங்களா ரெண்டு யானை மட்டும் சண்டை போட்டுட்ருக்கு, இங்கே ரெண்டு யானை சண்டை போட்டுருக்கு. ஓ ரெண்டு ரெண்டு பேர் லவ்வர்ஸ், அங்கே பாரு ஒன்றை விட்டு ஒன்று முடிக்கிட்டே இருக்குது. இங்கே ஒரு ஒரு என்டர்டைமாக இருந்துச்சு எல்லாம். அங்கே பார்த்தீங்களா ரெண்டு சண்டை போகிறதே எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குனா நேராக பெங்களூர் வந்தால் பெங்களூர்லேருந்து பன்னார்கட்டா நேஷனல் பார்க்கு ஒரு பஸ்ஸில் ஒரு டிக்கெட் எடுங்க, ஒன் டே பாஸ் எடுத்திங்கன்னா நல்லா சுற்றி பார்க்கலாம். அங்கே வந்து நூறுரூபா இந்த ஜூக்கு வந்து நூறுரூபா, இங்கே கேமரா வீடியோ கேமரா இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு செப்பரேட்டாக 50 ரூபா, கேமராவுக்கு டிஜிட்டல் கேமராவுக்கு 50 ரூபா தான், நீங்கள் வரலாம். அப்புறம் இது ஒரு குட்டி மான், இதை மானை பார்க்குறீங்களா, இந்த பேர் நம்ம தெரியலன்னு சொன்னோம்ல, குட்டி குட்டியாக இருக்குது இந்த மான், நல்லா இருக்குது, க்யூட்டாகவும் அழகாக இருக்குது. ஏன்னா இந்த கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க, அதுதான் ஒரு பாவமாக இருக்குது. அப்படியே சுதந்திரமாக விட்டாங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்கும். டியர் மான் தானா, இங்கே ஒரு மான் இருக்குது, இங்கே மான் குட்டி மானா, இங்கெல்லாம் பில்லுலாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு காவலர், கீப்பர் அவர் சொல்லுவாங்களே பாதுகாவலர் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா நரி, நரி ஓலையிடும், அதுதான் நம்மளுக்கு நேகிறது. அதுக்கப்புறம் ஃபுல் வாவ் டைகர், இங்கே பார்த்தீங்களா இல்லை பொம்மை மாதிரியே இருக்குல்ல, வாவ்
அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற எவ்வளோ அழகாக மூணு டைகர் இருக்குது அதையும் பார்த்துட்டு அடுத்து இங்கே பேர்ட்ஸுன்ற பேரில் வச்சுருப்பாங்க பாரு. நம்ம வீட்டில் வச்சுக்கிற இங்கே வீட்டில் வச்சுருப்பாங்கள்ல நாட்டுக்கோழி, போண்டா கோழி, கினி கோழி, வான்கோழி இது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே ஆமை, பாம்பு இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. வாங்க நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளி, இந்த லவ் கிளி எதை சொல்லுவாங்களா, லவ் பேர்ட்ஸ் கிளி அது மாதிரிலாம் இருக்குது. பேர்லாம் தெரியல, தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது ஒன்றுமே தெரியலையே. இது வந்து கண்ணாடி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்களா கினிக்கோழி, டே இதெல்லாம் நாங்கள் வீட்டிலேயே பார்த்தண்டா. கினிக்கோழிலாம் வந்து இந்த ஜூவில் வச்சுருந்தா ஒரு கொடுமைனா கொடுமை, மகா கொடுமை. அடுத்து என்ன இருக்குது இங்கே, என்ன இருக்குன்னே தெரியல. இங்கே கினிக்கோழி, அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது என்னது புறா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு புறா மாதிரி இருக்குது. புறா தான், மேலே கொண்டியில் எதுவும் மயில் மாதிரி இருக்குது, பேர் அழகாக இருக்குது, இது க்யூட்டாக இருக்குது. ஆனால் ஒன்றே மட்டும் தான் நம்ம பார்த்தோம். அடுத்து இதெல்லாம் கலர் கோழி மாதிரி தான் இருக்குது, இதெல்லாம் காட்டுக்கோழியாக என்னன்னு தெரியல, எல்லாம் கோழி தான். இங்கே பாரு நாட்டுக்கோழி சாவல், கொட்டைக்கோழி, என்ன கொடுமை சார் இது மாதிரி. ஆனால் 100 ரூபா கொடுத்து ஆனால் ஏமாந்துட்டேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கேமராவுக்கு வர ஒரு 100 ரூபா கொடுத்து கேமராவுக்கு வெட்டினேன். இல்லை கேமராவில் ஃபோட்டோவும் எடுக்க முடியாது, அது மாதிரி ஒரு பிளேஸ் தான். இதில் என்ன கேமரா எடுக்கிறது நீயே சொல்லுங்கள். நான் வச்சுக்கிற கேமரா பேசிக் கேமரா, இதில் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அடுத்து இங்கே லவ் போட்ஸ் தான் இருக்குது. இங்கே மோஸ்ட்லி வந்து நான் வெள்ளை மயில் பார்த்தேன். ஃபஸ்ட் டைம் நேரில் நான் வெள்ளை மயில் பார்த்தேன். இன்னொரு நார்மல் மயில் மாதிரி தான் இருக்குது. 2 மைல் இங்கே வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன், வெள்ளை மயில் இருக்குது. அடுத்து வந்து இங்கே நான் உள்ளே எதுவும் ஆ இந்த சொல்லுவாங்கல்ல, இந்த பெரிய பெரிய பாம்புலாம் சொல்லுவாங்கல்ல, மலைப்பாம்பு, நாகப்பாம்பு, ஜாரப்பாம்பு, கட்டு விரியா இது எல்லாமே இருக்குது. அது இல்லாமல் ஆமை, ஆமை குஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, எவ்வளோ குஞ்சு குட்டி எல்லாமே இருக்குது, ஃபேமிலியே இருக்குது. இது ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது, இது நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, வீடியோ எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து அதே தான், நம்ம அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கள இங்கே என்ன இனிக்கோழி, இது வந்து என்ன நெருப்பு கோழி. அந்த குண்டியில் முட்டை போகிறத மட்டும்தான் அதோட வழி தெரியும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இங்கே ஒரு கோழி இருக்குது, அதையும் பார்க்குறோம். இதுக்கு உள்ள பாம்பு இருக்குது, எங்கே இருக்குது பாம்பு, எங்கே இருக்குன்னே தெரியல. இங்கே ஒரு நாய் மாதிரி இருக்குது, இதுவும் தெரியல, இது பேர்லாம் என்னன்னு தெரியல, பட் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இங்கெல்லாம் பாம்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்களா கருநாகமா, அங்கே அப்படியே ட்ராவல் பண்ணது கருநாகம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது வந்து பேர்ட்ஸ் தான், மோஸ்ட்லி இந்த பேர்ட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை, இதை நார்மலாக நம்ம பார்க்குறது தான். இதை வந்து ஒரு கூண்டுக்குள்ளே அடித்து நம்ம ஜூன்னு சொல்லி ஒரு பேர் அமௌண்ட் வாங்குறாங்க 100 ரூபா. ஆனால் நிறையா வச்சுருந்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சிங்கன்னா நம்மளும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை மயில் எவ்வளோ க்யூட்டாக அழகாகவும் இருக்குது, அழகாக இருக்குது. அந்த வெள்ளை மயிலை நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் மயில் மாதிரி ஒன்று இருக்கா, எல்லாம் ஒத்த ஒத்தையாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து அப்படியே வச்சுட்டாங்களா. இங்கே பாரு கினி கோழியா, இங்கே மயில் தான். அது இல்லாமல் முதலை, இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக முதல் வந்து குட்டி குட்டி முதலை தான், பெரிய முதலெலாம் இல்லை, இங்கே ஒரு முதலை வந்து தூங்குது. அந்த டிஃப்ரெண்ட்டான பக்கத்தில் நான் பார்க்குறேன் இந்த முதலையெல்லாம். அதுக்கப்புறம் கொக்கு, வாத்து இதெல்லாம் இடையே நான் வீட்லேயே பார்த்துருக்கேன்டா. அதுக்கப்புறம் ஒரு மங்கி, இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது பண்ணுற சேட்டையே அவ்வளோதான். ட்ராவல் முடிச்சுட்டு நான் உங்கள் ட்ராவல் விஜய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இங்கே வந்து யாரும் ஏமாந்துடாதீங்க, நல்லா நீங்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள். தேங்க்யூ.